Thank you very much, Miss. Em per Nirmala, medical company la manager. I see. Em per Bhaskar. Ungla enak erkenave theriyum. 6 maasathukku munnala pattamali poora photo edukkuradhukaga unga studio ku vandirukke. Oh yes, yes. Convocation photo edukka vandingilla? Aama. Ippa than nenavu varu. Romba nandri. Ungalku na neriya shramam kodutha. Na varren. Konjam Mr. Bhaskar, na unga vittu onnu kekkalama? Enna? நீங்க எதுக்காக கார்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சீங்க? தற்கொலையா? நீங்க என்னமோ நான் தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தற்செயலாதான் ஓடி வந்து உங்க கார்ல விழுந்துட்டேன். இந்த லெட்டர் கூட தற்செயலாதான் உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது. நானும் அதை தற்செயலாதான் படிச்சேன். உங்க முடிவுக்கு காரணம் அத படிச்ச பிறகும் கூடவா உங்களுக்கு அது தெரியல? மனிதனாக வாழ வழி இல்லாத காரணத்தால் அப்படின்னு எழுதிருக்கீங்க. அதுதான் காரணம். வாழ்க்கை பந்தயத்துல தோல்வி அடைஞ்சு வந்தான். வாழ்க்கை பந்தயத்துல கலந்துக்கத்தான் மனிதனுக்கு உரிமை உண்டு. அதுல வெற்றியா தோல்வியான்னு தீர்ப்பளிக்கிறதுக்கு இல்ல. எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே தெரியும். இந்த உலகத்துல யாராவது முழு நிம்மதியோட வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியோட வாழ்வோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து உங்க முடிவை மாத்திடுங்க. நான் ஏன் இந்த மாதிரி முடிவுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ஆனா அந்த காரணத்தை உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல. அப்படின்னா நடக்க கூடாத நிகழ்ச்சி ஏதாவது நடந்துருச்சா? பாஸ்கர், மனசில் உள்ள கஷ்டத்தை வெளியில சொல்லும் போதுதான் நெஞ்சத்தின் சுமையே குறையும். பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல, அது என்னால சொல்ல முடியாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அதை யாருகிட்டே என்னால சொல்ல முடியாது. சரி, நடந்தது எப்படியாவது போகட்டும். இனிமே நடக்க போறது நல்லபடியா நடக்குங்கிற முடிவோட வாழுங்க. இனிமே எனக்கு எதை பத்தி அக்கறை? நல்லது கெட்டது எதுவுமே என்ன பாதிக்காது. அத பார்த்த பயந்தீங்க? அது வெறும் நிழல் பாஸ்கர். அத பாருங்க, அவங்கதான் இந்த வீட்டுக்காரம்மா. என்னால ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கிக்க முடியல. ஏதோ சொல்ல தெரியாத பயம் ஒண்ணும் என்ன வாட்டி வலிக்குது. கொஞ்சம் தண்ணி பிளீஸ். இதோ நான் கொண்டு வரேன். எந்த ஆபத்துமே பெருசா இருக்க முடியாது. உங்களுக்கு வாழ மனம் இருக்கு. அத நான் உணர்றேன். ஆனா அதுக்கு வழிதான் எனக்கு தெரியும். வாழ்க்கையின் கண்கள் தன்னம்பிக்கை. அதை மூடிட்டா வழி தெரியாம தவிக்க வேண்டியதுதான். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் மனசு எந்த நிலைமையில இருந்தது இப்ப நான் எப்படி இருக்கிறேங்கிறத நினைச்சு பார்த்தா